குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தோ சென்னையில் ஒரு நேரத்தில் வானத்தை பார்த்தாலே பறவைகள் போல் கூட்டம் கூட்டமாக பட்டங்கள் ஆக்கிரமித்து இருக்கும் நாளடைவில் பட்டம் விடுவதில் ஏற்பட்ட போட்டிகளால் அது மாஞ்சா எனும் கொடிய கயிற்றை கொண்டு விளையாடும் விபரீதமாகி போனது விளைவு அப்பாவி மக்களின் உயிரையும் உடல் உறுப்புகளையும் சிதைத்தது மாஞ்சா பட்டங்கள் இதனால் இரண்டாயிரத்து பதினாறில் மாஞ்சா நூலுக்கு தடை விதித்தது தமிழக அரசு மீதி பயன்படுத்தினால் குண்டர் சட்டம் பாயும் எனவும் எச்சரித்தது ஆனால் அந்த தடை உத்தரவும் பட்டம் போல் காற்றில் பறந்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள் மாஞ்சா நூலில் பட்டம் விடுவோரின் எண்ணிக்கையும் அதனால் ஏற்படும் தேவையற்ற மரணம் கொடுங்காயங்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன கடந்த ஞாயிற்றுக்கிழமை வியாசார்பாடி மேம்பாலம் அருகே அடுத்தடுத்து பைக்கில் சென்ற இரண்டரை வயது குழந்தை கறிக்கடைக்காரர் ஜிலானி பாஷா ஆகியோரின் கழுத்தை பதம் பார்த்தது இந்த சம்பவம் சென்னையை உலுக்கிய நிலையில் வட சென்னையில் வானத்தை கண்காணிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டது ஓட்டேரி வியாசார்பாடி பேசன் பிரிட்ஜ் போன்ற புளியந்தோப்பு காவல் மாவட்ட போலீசார் தொடர்ச்சியாக பட்டம் மஞ்சானூல் விற்கும் வீடுகளில் சோதனை நடத்தினர் நேற்று பட்டம் விட்டவர்கள் சிறு வியாபாரிகள் என பத்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் கே கே நகர் குருகோக்கில் ஐயப்பாக்கம் ராஜேஷ் பழைய வண்ணாரப்பேட்டை ஜெயபால் குடுவாஞ்சேரி பாலு நம்மாழ்வார்பேட்டை மகேஷ் ராஜேஷ் ஹரிஹரன் ராஜசேகர் ஆகிய எட்டு பேர் இன்று கைது செய்யப்பட்டனர் இதில் கோகுல் என்பவரின் தந்தை கங்காதரன் திமுக சென்னை தெற்கு மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளராக இருப்பது தெரியவந்தது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் தெரியவந்தன தமிழகத்தில் பட்டங்கள் மாஞ்சா நூல் தடை செய்யப்பட்டு இருப்பதால் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குழு மூலம் ஜெய்ப்பூரிலிருந்து வாங்கி வந்து சென்னையில் கூடுதல் விலைக்கு விற்று வந்துள்ளனர் திமுக பிரமுகரின் மகன் குருகோகுல் கே கே நகரில் உள்ள வீட்டிலேயே மாஞ்சா நூல் தயார் செய்து விற்பனை செய்து வருவதுடன் பட்டம் தொடர்பான போட்டிகள் நடத்தி வந்துள்ளார் குறிப்பாக காற்றாடி பிரியர்கள் என்று வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி அதில் பட்டங்கள் மாஞ்சா நூல் கேட்பவர்களுக்கு சப்ளை செய்திருக்கிறார் காற்றாடி விற்பவர்களின் குருவாக ஜெய்பால் என்பவன் இருந்துள்ளான் வடசென்னையில் தொடர்ந்து காற்றாடி விற்பனை செய்ததுடன் ஜெய்ப்பூர் போன்ற பகுதிகளில் நடக்கும் காற்றாடி போட்டிகளில் பங்கேற்றதும் தெரியவந்தது கைதானவர்களிடம் குடோன் வீடுகளை தனிப்படை போலீசார் சோதனை செய்தபோது போது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காற்றாடிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்ட லொட்டாய்கள் மஞ்சநூல் தயாரிக்க பயன்படும் மிஷின்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பள்ளி கல்லூரி மாணவர்கள் பலர் இவர்களிடம் காற்றாடி மஞ்சா நூல் வாங்கி பறக்க விடுவதால் அவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இன்ஸ்டாகிராம் மூலமாக விற்பனை செய்யும் மற்றொரு நபரை கைது செய்யும் முயற்சியில் போலீசார் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் மஞ்சா நூல் பட்டம் விடுபவர்களை தொடர்ச்சியாக கண்காணிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட பட்டம் மஞ்சா நூல் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை போலீஸ் எச்சரித்துள்ளது